கோவை மாவட்டத்தில் உள்ள ஃப்ரீகால் லிமிடெட் நிறுவனத்தில் 282 தொழிலாளர்களுக்கு நீதிமன்ற தீர்ப்புப்படி வேலை வழங்க வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த தொழிலாளர்கள். கோவை ஃப்ரீகால் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 282 தொழிலாளர்கள் நிர்வாகத்தை எதிர்த்து போராடியதற்காக அவர்களை பிற மாநிலங்களுக்கு பணியிடை மாற்றம் செய்து நிர்வாகம் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது எனவும், இதனை அந்த நிர்வாகம் கைவிட்டு அவர்களுக்கு கோவை நிறுவனத்திலேயே பணி தர வேண்டும் என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அரசாணையில் 222 நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது எனவும், ஆனால் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பணியாளர்களை உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு பணியிட மாற்றம் செய்ய நிர்வாகத்தின் உத்தரவுகள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை எனவும், இது குறித்து தொழில் தீர்ப்பாயத்தின் படிவம் பெறப்படும் வரை இதனை நிறுத்த வேண்டும் என்று ஃப்ரீகால் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதையும் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாமல் பழிவாங்கி வருகிறது எனவும், இதனை கண்டித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று புகார் மனு அளிக்க பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சுமார் 100 மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் திரண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி 2 நபர்கள் மட்டும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு தமிழக தொழிலாளர் துறை இருதரப்பு ஏற்புடைய அறிவுரைகளை வழங்கியது. அந்த அறிவுரைப்படி வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் காரணமாக பழிவாங்க மாட்டோம் என்று நிர்வாகம் உறுதியளித்தது. ஆனால் உறுதியளித்த 48 மணி நேரத்திற்குள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்ட 302 பேரை மொழி தெரியாத வட மாநிலங்களுக்கு மாற்றியது. இதற்கு எதிராக தமிழக அரசு நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்பியதோடு பணியிட மாற்றத்தை நிறுத்தி வைக்கவும் உத்தரவிட்டது. தமிழக அரசின் ஆணையை அமுல்படுத்த மறுத்த இந்த ஃப்ரீகால் நிர்வாகம் இன்று நீதிமன்ற உத்தரவுகளையும் அமுல்படுத்த மறுக்கிறது.